ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் இயல் இரண்டு வாழ்வியல் திருக்குறள். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகுட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை வந்து ஔவையார் வந்து போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. அதாவது, அணுவை துளைத்து ஏழ் கடலை புகுட்டி, அணு கொஞ்சோண்டுதான் இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிற ஒரு அணுக்குள்ளே வந்து ஏழு கடல், ஒரு கடலே நம்மளுக்கு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் ஏழு கடல்னா அப்போ எவ்வளோ 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 பெருசாக இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் வந்து உள்ள புகுத்தி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறள் வந்து ரெண்டே ரெண்டு அடி தான், அதாவது ஒன்னே முக்காடி தான். மேலே வந்து நாலு வார்த்தை இருக்கும் முதல் வரிகள், முதல் வரிசையில். கீழாவது இரண்டாவது லைன்ல வந்து மூணே மூணு வார்த்தைகள் தான் இருக்கும். மொத்தமே ஏழு வார்த்தைகள் ஒரு குறள். அந்த ஒரு குறள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு கடல் அளவுக்கு மிக பெரிய 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 கருத்துக்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அவர்களே வந்து போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க. மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் வந்து திருக்குறள். மனிதனா பிறக்கிறதே வந்து ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? பூ, எறும்பு, பூச்சி, விலங்கினங்களா பிறக்காம நம்ம எப்படி பிறந்திருக்கோம்? ஆறு அறிவுள்ள மனிதனா பிறந்திருக்கோம். அப்படி ஆறு அறிவுள்ள மனிதனா பிறந்ததற்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி புண்ணியம் பண்ணிருக்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் ஆழ்ந்து நோக்கி எவ்வாறு நல்லபடியா வாழணும், நீங்களாம் நல்லபடியா வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய நிறைய அறிவுரைகளை வாரி வாரி வழங்கியிருக்கு இந்த திருக்குறள். ஓகேவா செல்லக்குட்டீஸ், இந்த திருக்குறளை வந்து இது போன்ற ஒரு உலகத்துல வந்து நீதி நூலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கு. உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை வந்து சொல்றாங்க. பல்வேறு மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்து உலக பொதுமறை அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சியா வந்து இந்த நூலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல் வந்து திருக்குறளுடைய பெருமையை வந்து புகழ்ந்து பேசுது. திருவள்ளுவர் வந்து ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கார், வேற எந்த நூலுமே அவர் எழுதவே இல்லை. ஆனா அவருடைய புகழ் வந்து 2000 வருடங்கள் ஆன பிறகுமே ஓங்கி ஒழிச்சு கொண்டுகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கு. எந்த சைடு திரும்பினாலும் அதுக்கு ஒரு உதாரணத்தை வந்து திருக்குறள் வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இந்த திருக்குறள் பொருந்துச்சோ அதே மாதிரி இப்ப வாழற மக்களுக்கும் அந்த திருக்குறள் வந்து பொருந்துது. இப்ப வந்து நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சின்ன குழந்தையா இருக்க சொல்ல பிடிக்கும், ரொம்ப கொஞ்சம் வளர்ந்த ஒண்ணு அந்த விஷயம் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா திருக்குறளை பிடிக்காதவங்க வந்து அதை பின்பற்றி நடக்காதவங்க வந்து இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அதே மாதிரி இந்தியாவில் மட்டும்தான் பிடிக்கும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிடிக்கும், சென்னையில் மட்டும்தான் பிடிக்கும், காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லாமல் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, திருக்குறளை வந்து எழுதியிருக்காங்க. அதனால தான் இது வந்து பொய்யா மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில குட்டீஸ், நீங்களாம் வந்து சின்ன பசங்க, திருக்குறளை பற்றி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுவே வந்து உங்களை வந்து ஏழு ஏழு தலைமுறைக்கும் நல்லபடியாக வாழ வைக்கும். நான் வந்து இனிமேட்டில் வந்து திருக்குறளை பற்றி நம்ம சொல்லி பாடம் எடுக்க போகிறோம். அதெல்லாம் வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை போய் படித்து கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்ல பேரும் நல்லபடியாக வாழ்ந்து வாழ்வாங்க வாழணும் அப்படின்றது இந்த சங்கீதா மிஸ்ஸோட ஆசை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.